சட்டவிரோதமாக சமூக ஊடகங்களில் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் நேற்று காலை வரை தேர்தல் சட்டங்களை மீறிய வகையில் சமூக ஊடகங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பாக 940 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண ஹெட்டியராஜி இது தொடர்பாக தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களில் சமூக வலைத்தளங்களில் தேர்தல் சட்டங்களை மீறிய 3444 சம்பவங்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. சுகாதார சட்டங்களை மீறி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டமை தொடர்பான 2483 முறைப்பாடுகளும் மேலும் பெருக்கத்தக்க பேச்சு தொடர்பாக 30 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 75 துன்புறுத்தல் சம்பவங்கள் மற்றும் 45 பெண் வேட்பாளர்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டமை தொடர்பிலும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் COVID-19 வைரஸ் தொற்று பரவாத இடங்கள் என 100க்கு 100 வீதம் உறுதி செய்வதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வாக்களிக்க வர வேண்டுமெனவும் இருமுறை கைகளை நன்றாக கழுவ வேண்டுமெனவும் வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் போதும் கைகளை கழுவ வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாகியது என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலில் சுமார் 80% வாக்குப்பதிவு இடம்பெறும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்பர் கூடத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவிக்கையில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் சுகாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இம்முறை தேர்தலில் 1,62,63,880 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவர்கள் நாடு முழுவதிலும் அமைக்கப்பட்டுள்ள 12,985 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க உள்ளனர். இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்று 4ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். வாக்காளர்கள் அனைவரதும் பாதுகாப்புக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.